நம்மளோட ஆரோக்கியத்தில் அறிவு சார்ந்த ஆரோக்கியம், அதாவது இன்டலெக்சுவல் ஹெல்த்னு சொல்லுவாங்க, அது நம்மளோட வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இன்டலெக்சுவல் ஹெல்த்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் ரஜியா ரபி. முதல்ல இன்டலெக்சுவல் ஹெல்த்னா என்னங்கிறத பார்க்கலாம். அதில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கும்? இன்டலெக்சுவல் ஹெல்த்னா நம்ம புதுசு புதுசான யோசனைகள், வாய்ப்புகள், அனுபவங்களுக்கு ரெடி ஆகுறது, அப்புறம் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணுங்கிற எண்ணம், அதாவது தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டே இருக்குங்கிற எண்ணம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய திறன்களை அதிகமாக வளர்த்துக்கிறதுக்கு உண்டான ஆர்வம், நம்மளுக்கு நம்மளே சேலஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே உள்ளடங்கியது தான் இன்டலெக்சுவல் ஹெல்த். ஓகே, இன்டலெக்சுவல் ஹெல்த் எதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த இன்டலெக்சுவல் ஹெல்த் நம்மளை நம்மளோட வாழ்க்கையை முன்னோக்கி பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு தூண்டுதலான விஷயமாக இருக்குது. நம்மளோட மைண்ட் செட்டை ஒரு க்ரோத் மைண்ட் செட்டாக சேஞ்ச் பண்ணும், நம்மளை நிறைய கற்றுக்க வைக்கும், நம்மளோட சவால்களை வாய்ப்புகளாக மாற்றக்கூடிய புத்தி கூர்மையை கொடுக்கும், நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். இது இந்த அறிவு சார்ந்த ஆரோக்கியம் தான் நம்மளுடைய ஆராய்த தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கியூரியாசிட்டி, கியூரியாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, கியூரியாசிட்டிக்கு ஆப்போசிட்னா மோனோடோனி, ரொம்ப எதிலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸோ ரொம்ப கியூரியஸாக இருக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம், புதுசு புதுசாக பார்க்கணும்னு நினைப்போம். அந்த கியூரியாசிட்டி ஒரு ஆரோக்கியமாக நம்மளை அறிவு சார்ந்த ஆரோக்கியம் பக்கம் திருப்பி கொண்டு போகும். அடிஷ்னலி இது இந்த இன்டலெக்சுவல் ஹெல்த் நம்மளுக்கு இன்டர்னலி மோட்டிவேட் பண்ணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய பார்க்கணும், நம்மளை நம்மளே மேம்படுத்தணும். சி, ஒரு மனுஷன் நல்லா திங்க் பண்ணாருங்கிறப்ப தான் அவன் உடம்பு மேலேயும் மனசு மேலேயும் அக்கறை வைப்பான். அடுத்தவங்கள்ட்ட எப்படி இந்த சொசைட்டியில் பிஹேவ் பண்ணணும், எல்லாரையும் நம்ம எப்படி பார்த்துக்க முடியும் நல்ல விதமாக அப்படிங்கிறத ஒரு முயற்சி எடுக்க வைக்கிறது இந்த இன்டலெக்சுவல் ஹெல்த். ஓகே, இப்போ அடுத்த க்வெஸ்சன் வரும், என்னுடைய அறிவு சார்ந்த ஆரோக்கியத்தை, அதாவது என்னுடைய இன்டலெக்சுவல் ஹெல்த்தை நான் எப்படி வந்து பேணி காத்துக்கிறது, எப்படி நான் நல்லா வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். அதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, சொல்கிறேன் நான். அதாவது எப்படி உடம்பை பார்த்துக்கிறதுக்கு ஹெல்த் டிப்ஸ், எல்லாமே ஹெல்த் டிப்ஸ் தான், மைண்டை பார்த்துக்கிறதுக்கு. அதேமாரி இந்த இன்டலெக்சுவல் ஹெல்த் டிப்ஸ் என்னென்னா, முதல்ல க்யூரியஸாக இருக்கணும், அப்புறம் இமேஜினேஷனோடு இருக்கணும். க்யூரியஸ்னால் நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப ஆர்வமாக புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கணும், கேள்வி கேட்குறதுக்கு பயப்படக்கூடாது. ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேள்வி கேட்குறதுக்கு பயப்படக்கூடாது, யோசிக்கவும் கூடாது, ஹெசிடேட் பண்ணவும் கூடாது, அசிங்கமாகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவங்ககிட்டருந்து கற்றுக்கணும், இல்லை அப்படின்னா நிறையா, இப்போ தான் நெட்டு வந்துருச்சு, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். தென் இமேஜினேஷனோடு இருக்கணும், கற்பனை திறன் வேணும், அதுக்காக தான் புக் ரீட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் டிப் என்ன, ரீட் பண்ணுறது. எந்த மாதிரி புக்காக இருக்கட்டும், முக்கியமாக ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ், நம்மளுடைய பொதுவாக தமிழ் கட்சியில் நிறைய நாவல்கள் இருக்குது, அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறப்ப அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷன் பவர் கொடுக்கும், நல்லா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம கல்கியோட பொன்னியின் செல்வன் எடுத்துங்க, அதை படிக்கிறவங்க யாருமே அது அந்த புக்கை லவ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி படிக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த இமேஜினேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அது நம்மளுடைய இன்டலெக்சுவல் ஹெல்த்துக்கு நல்லாவே வந்து உதவி புரியும். ஓகே, அறிவு சார்ந்த ஆரோக்கியம் அப்படின்னாவே படிக்க சொல்கிறாங்க, ரீட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ரீட் பண்ணிட்டே இருக்கணும், கூடவே ஜேர்னலிங் பண்ணுங்கள், எழுதுங்க. நீங்கள் அதாவது நிறைய பேர் நினைக்கிறது ஒரு எழுத்தாளன் தான் எழுதணும், ஒரு கவிஞன் தான் எழுதணும், எனக்கு எழுத தெரியாது, நான் எதுக்கு எழுதணும். எழுத ஆரம்பிக்கிறப்ப தான் உங்களுடைய கற்பனை திறன் கூடும், உங்கள்கிட்ட அகெயின் அந்த இன்டலெக்சுவல் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் இன்டலெக்சுவலி உங்களுக்கு இன்டெலிஜென்ட்லி நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ எழுத ஆரம்பிங்க, ஜேர்னலிங்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களை பற்றி நீங்களே எழுதுங்க. டெய்லி டைரி எழுதுறதுங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ஹேபிட், என்னெல்லாம் தோணுதோ எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல், உங்களுக்குள்ளே எந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருதோ, தப்பான எண்ணங்கள் வந்தாலும் அதை எழுத ஆரம்பிங்க. இதில் வந்து ரெண்டு பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் இப்படி எழுத ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், செல்ஃப் அவேர்னஸ். ஸோ நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுசாக தெரிய ஆரம்பிக்கிறப்ப தான் எந்தெந்த இடத்துல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், எதை எதை விஷயத்தை சரி பண்ணலாம், எது உங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாமே டீட்டெயிலாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஜேர்னலிங் பண்ணுங்கள். அடிஷ்னலி நான் கிராட்டிடியூட் ஜேர்னல் அடிக்கடி சொல்வேன், என்னுடைய மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் நான். நன்றி சொல்கிறது, உட்காந்து நன்றி சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடச்சிருந்ததுன்னு நன்றி சொல்லுங்கள். ஸோ இதில் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது, ஒன்று நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய இன்டலெக்சுவல் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். தென் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போகணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதேமாரி மூளை நல்லா இருக்கணும், இன்டெலிஜென்ட் அறிவு சார்ந்த ஆரோக்கியம் அது நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மைண்டுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் எப்படி கொடுக்குறது,
புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, புதுசாக ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு கெரியர் உங்களுடைய ப்ரொஃபஷனலாகவும் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்களுடைய இன்டெலெக்சுவல் ஹெல்த்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புதுசு புதுசாக திறன்களை வளர்த்துங்க, ஸ்கில்ஸை கற்றுக்குங்க. நிறைய இருக்குது ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல வேணாம், நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிள் இருக்குது எல்லா இடத்துலையுமே, யூடெமியாக இருக்கட்டும் இல்லை கோர்ஸரா. ஏன் நீங்கள் லிங்க்டின் ஓப்பன் பண்ணாவே நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, நிறைய கற்றுக்குங்க. இன்னொன்று, புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனாலையும் நம்மளுடைய அறிவு ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தமிழ் மட்டும்தான் பேசுவேன், அஃப்கோர்ஸ் நம்ம புது விஷயம் கற்றுக்கிறது, புது லாங்குவேஜ் கற்றுக்கிறது, அவங்களுடைய கல்ச்சரையும் கற்றுக்கிறது. அவங்களோட கல்ச்சரை கற்றுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய கல்ச்சரை இன்னும் அழகாக கொண்டு வரலாம், அழகாக வெளிக்காட்டலாம். ஸோ புது விஷயங்களை கற்றுக்கிறது பழசு எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு கிடையாது, எது எது தேவை இல்லையோ அதை வேணால் மறக்கலாம். நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பேக்ரவுண்ட், நம்மளுடைய லாங்குவேஜ், அதாவது நம்மளுடைய மொழி எல்லாத்தையும் மறந்துட்டு புது விஷயத்தை கற்றுக்க சொல்ல, புது விஷயம் கற்றுக்கிறது ஒரு தெளிவாக கற்றுக்கிறது நம்மளுடைய விஷயத்தை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் புது விஷயத்தை கற்றுக்கணும். ஸோ புதுசாக நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்கள், நியூ லாங்குவேஜ் புதுசாக லேர்ன் பண்ணுங்கள். தென் ரெகுலராக சொல்ல வேண்டியது தான், அறிவு ஆரோக்கியத்தில் அடுத்த முக்கியமான விஷயம் உங்களுடைய உடம்பை பார்த்துக்கணும். உடம்பை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா நல்லா தூங்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். தென் மன ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கணும், உங்களுடைய எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண தெரியணும். அது எப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்குது, கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள். இந்த இன்டெலெக்சுவல் ஹெல்த்தில் தான் நான் ஏற்கனவே பேசின விஷயங்கள்லாம் வரும். ஏற்கனவே பழைய வீடியோஸில் வந்து ப்ரொடக்டிவாக இருங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி இருங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் தனித்தனியாக. ஸோ இது எல்லாமே உங்களுடைய இன்டெலெக்சுவல் ஹெல்த்தில் தான் உள் வரக்கூடியது. ஸோ ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், இன்டெலெக்சுவல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்டெலெக்சுவல் ஹெல்த்து உங்களை அப்படியே உங்களுடைய மற்ற ஹெல்த்தை, மென்டல் எமோஷனல் ஃபிசிக்கல் ஹெல்த்தை ரொம்ப அழகாகவே தக்க வச்சுக்கும், பேணி பாதுகாக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.